ஹாய் குட்டீஸ், இதுக்கு முன்னால் நம்ம பார்த்த வீடியோவில் நீரோட பகுதி பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். அதை எப்படி பிரித்து எடுக்கலாம்னு பார்த்தோம். அதோட பண்புகளை பார்த்தோம். இப்போ நீரோட பொதுவான பண்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர் வந்து சாதாரணமாக ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு திரவம். ஒளி ஊடுருவுதல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு புறம் இருந்து அடுத்த பக்கம் பார்த்தா அடுத்த பக்கம் இருக்கிறது நமக்கு தெரியணும். நீருக்கான நிறமோ தனி மனமோ சுவையோ கிடையாது. அதனால் பொதுவாக என்னன்னு சொல்லலாம்னா, நீருங்கிறது ஒரு நிறமற்ற மனமற்ற சுவையற்ற திரவம்னு சொல்லலாம். அப்புறம் சமையலப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, தண்ணி கொதிக்கிறத அப்படி எத்தனை டிகிரியில் கொதிக்கும்னா, நம்ம வெப்பப்படுத்தும் போது அந்த வெப்பநிலை அதிகமாகிட்டே வரும், 100 டிகிரியில் முழுவதுமாக கொதிக்க ஆரம்பிக்கும். எப்போ அப்படின்னா, சாதாரண ஒரு வளிமண்டல அழுத்தம்னு பேர். ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் தான் நீரானது 100 டிகிரியில் கொதிக்கும். விரைவாக சமையலை முடிக்கணும்னா, நம்ம எல்லாமே அங்கே பார்க்குற மாதிரி ஒரு குக்கர் பயன்படுத்துறதை பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 100 டிகிரியில் கொதிக்கக்கூடிய நீரானது அழுத்தம் அதிகரிச்சுன்னா அவ்வளவு வேகமா கொதிக்காது. அழுத்தம் அதிகரிக்கிறப்போ 100 டிகிரிக்கு அதிகமான வெப்பநிலையிலையும் நீரானது திரவமாகவே இருக்கும். இந்த பண்பு சமையலப்போ சமைக்கப்படுற பொருளை ரொம்ப விரைவாக சமைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் நம்ம ப்ரெஷர் குக்கர்களை பயன்படுத்துகிறோம். அடுத்தது, நீரோட திடநிலை தான் பனிக்கட்டின்னு நமக்கு தெரியும். 0 டிகிரி வெப்பநிலை அடைகிறப்போ நீரானது பனிக்கட்டியாக உறையுது. குளிர்காலங்களில் குளிர் பிரதேசங்களில் மேல்புறம் இருக்கக்கூடிய நீரானது ரொம்ப வேகமாக 0 டிகிரி அடைஞ்சிரும். அதனால் அது உறைஞ்சு பனிக்கட்டியாக மேலே மிதக்கும். உறைஞ்ச பனிக்கட்டியானது வெப்பத்தை கடத்தாது. அதனால் கீழிருந்து வெளிப்புறமாக வெப்பம் போக வாய்ப்பு இல்லாத காரணத்தினால பனிக்கட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய நீர் திரவ நிலையிலேயே காணப்படுது. அந்த நீர் தான் அந்த நீர்பரப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குது. நீரோட பண்புகளில் அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பண்பு உள்ளுறை வெப்பம். அந்த உள்ளுறை வெப்பத்தையும் உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னா என்ன அப்படின்னா, பனிக்கட்டியானது 0 டிகிரியில் உருகி திரவமாக மாறும் நமக்கு தெரியும். அப்படி திரவமாக மாறுறதுக்கு தேவைப்படுற வெப்ப ஆற்றலோட அளவை தான் நம்ம உருகுதலின் உள்ளுறை வெப்பம்னு சொல்கிறோம். பனிக்கட்டியோட உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தோட மதிப்பு 1 கிராமுக்கு 80 கலோரின்னு சொல்லலாம், அல்லது 336 ஜூல்னு சொல்லலாம். அடுத்தது, நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். 100 டிகிரிக்கு மேலே வெப்பப்படுத்துகிறப்போ வெப்பநிலையில் மாற்றம் இல்லாமல் முழு திரவமும் ஆவியாகிறது நமக்கு தெரியும். இந்த நீராவியில் சேர்த்து வைக்கப்படக்கூடிய வெப்ப ஆற்றலை தான் நம்ம நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம்னு சொல்கிறோம். இதோட மதிப்பு 1 கிராமுக்கு 540 கலோரின்னு சொல்லலாம், அல்லது 2268 ஜூல்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீரோட மற்றும் ஒரு முக்கியமான பண்பு, நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன். இதை பற்றி ஏற்கனவே சில காணொலிகளில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஓரளவு நிறை இருக்கிற நீரை அதோட வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்துறதுக்கு நமக்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படுமோ அந்த வெப்பத்தை தான் நம்ம தன்வெப்ப ஏற்புத்திறன்னு சொல்கிறோம். நீரோட கரைதிறன். நீரில் உப்பு சர்க்கரையெல்லாம் கரையிறத நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி பால் மாதிரியான திரவங்களும் கரையிறத பார்க்கலாம். நம்ம பருகக்கூடிய குளிர்பானங்களில் காற்று கலந்திருக்கிறது நமக்கு தெரியும். இந்த மாதிரி திட, திரவ மற்றும் வாயு பொருட்கள் அநேகமான பொருட்களை கரைக்கிற பண்பை பெற்றிருக்கிறதுனால நீரை ஒரு சர்வ கரைப்பான்னு நம்ம சொல்லலாம். நீரில் நாம் பயன்படுத்துகிற உப்பை தவிர நிறைய உப்புகள் கலந்திருக்கு. அந்த உப்புகளோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? தாவர வளர்ச்சிக்கும் நீரோட சுவைக்கும் நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான தாதுக்களையும் கொடுக்கிறது நீரில் கலந்திருக்கக்கூடிய இந்த உப்புகள் தான்.
அடுத்து நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய வாயுக்களோட முக்கியத்துவம். நீர்வாழ் உயிரினங்கள் சுவாசிக்க இந்த நீர்ல கலந்திருக்கக்கூடிய வாயுக்கள் தான் பயன்படுது. நீர்வாழ் தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு இந்த வாயுக்கள் ரொம்பவே அவசியம். சிப்பி நத்தை போன்ற உயிரினங்கள் அதோட ஓடுகளை தயாரிச்சுக்கிறதுக்கு நீர்ல கரைஞ்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப உதவிகரமா இருக்கு. பூமியில அதிகமா இருந்தாலும் நம்மால கடல் நீரை குடிக்க முடியாது, ஏன்னா அது பருகிறதுக்கு உகந்த நீர் கிடையாது. அப்ப பருக உகந்த நீர்னு நம்ம எதை சொல்லலாம்? 1 லிட்டர்ல 1 முதல் 2 கிராம் சாதாரண உப்பு கலந்திருக்கணும். அது தவிர கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம், தாமிரம், துத்தநாகம் இவற்றோட உப்புகள் கொஞ்சம் கலந்திருக்கணும். இதுதான் நமக்கு பருக உகந்த நீர்னு சொல்றோம். கடல் நீர்ல 1 லிட்டர்ல 35 கிராம் வரைய சாதாரண உப்பு கலந்திருக்கும், அது பருக உகந்த நீர் கிடையாது. பருக உகந்த நீரோட தன்மைகள்னு சொன்னா, இதுக்கு நிறம் மனம் எதுவும் இருக்கக்கூடாது, நுண்ணுயிர்கள் இல்லாம இருக்கணும், மாசு இல்லாம இருக்கணும், நம் உடல் வளர்ச்சிக்கு தேவையான உப்புக்கள் இதுல கிடைக்கணும், சில வாயுக்களும் இதுல கலந்திருக்கணும். நீரை தூய்மையாக்குதல். 6 ஏரிகளில் பெறப்படுற நீரானது சில கழிவுகளோட தான் இருக்கும். அதை தூய்மைப்படுத்துறதுக்கு 3 நிலைகள் இருக்கு. அதுல முதல் நிலை வீழ்படிவாக்கள். வீழ்படிவாக்கல்ல 6 ஏரிகளில் பெறப்படுற நீரானது ஒரு தனியான வீழ்படிவாக்கல் கலன்ல அசைவுகள் இல்லாம சேகரிக்கப்படுது. அப்படி அசைவுகள் இல்லாம சேகரிக்கப்படுறப்போ மாசானது அடியில வீழ்படிவாகிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீழ்படிவாக்கல விரைவுபடுத்துறதுக்காக சில சமயம் பொட்டாஸ் படிகாரம் சேர்க்கிறது உண்டு. இதை நம்ம ஏற்றம்னு சொல்றோம். அடுத்த நிலை மணலையும் கரியையும் வச்சு வடிகட்டக்கூடிய வடிகட்டும் கலன். இங்க மணலும் கரியும் நீர்ல கலந்திருக்கக்கூடிய கழிவுகளை வடிகட்டுறதுக்கு பயன்படுது. கழிவுகள் நீக்கப்பட்ட நீரானது குளிரினேற்ற கலனுக்கு அனுப்பப்பட்டு ஓசோன் செலுத்தப்பட்டு சில வேதிவினைகள் மூலமா நுண்ணுயிர் கிருமிகள் அனைத்தும் அழிக்கப்படுது. என்ன குட்டீஸ், நம்ம குடிக்கிற நீர் எத்தனை நிலைகளை கடந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த நீரை வீணாக்காம பயன்படுத்த வேண்டியது நம்ம எல்லோருடைய பொறுப்பும் தான். சரியா?